அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஸ்பிஎம் பேட்ச், அதாவது இந்த கோவிட் எஸ்பிஎம் ப்ரோ மேக்ஸ்னு அவங்க வந்து செல்லமாக அழைக்கிறாங்க, அந்த மாணவர்கள் அனைவருக்குமே உங்கள் தேர்வு முடிவு வந்தது. ஆக வாழ்த்துக்கள். என்ன ரிசல்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களுக்கு மன திருப்தியான ஒரு ரிசல்ட் எடுத்திருந்தாலும் சரி, அல்லது உங்கள் முடிவை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்கீங்கனாலும் சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் முயற்சி சிறந்த முயற்சி தான் கொடுத்துருக்கீங்க. ஆக அதுலேயும் இந்த மாதிரி பேண்டமிக் காலத்தில், நோய் தொற்று இருக்கின்ற காலத்தில் படித்து தேர்வு எழுதுவது சுலபமான விஷயம் கிடையாது. ஆக உங்களுக்கு மீண்டும் ஆசிரியர் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக, நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயம் முடிந்த பிறகு அடுத்த நிலையில் என்ன செய்யணும் என்றுதான் பார்க்க வேணும் இல்லையா? ஆக இன்னொருக்கு வந்து சில மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் செய்தி அனுப்பியிருந்தீங்க, என்ன போல ஒரு அரசாங்க ஆசிரியராக ஆகிறது எப்படி என்று. ஆக உங்களுக்காக சிறு சிறு குறிப்புகள் கொடுக்கின்ற ஒரு காணொலியாக தான் இந்த காணொலி அமைய போகிறது. சரி, ஆக எஸ்பிஎம் முடித்து நம்ம அடுத்த கட்டமாக படிக்கின்ற படிப்புகளை என்ன சொல்கிறோம்னா, தேர்ஷியரி எடுகேஷன் என்று அழைக்கிறோம். தேர்ஷியரி எடுகேஷன் என்று சொல்லும் பொழுது நிறைய இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு மக்தாப் இருக்கிறது, மெட்ரிகுலேஷன் இருக்குது, எஸ்டிபிஎம் இருக்குது, டிப்ளோமா, மை ஸ்கில்ஸ், ஃபவுண்டேஷன்னு நிறைய அடுக்கி கொண்டே போகலாம் இல்லையா? அதில் முக்கியமாக அரசாங்கம் சார்ந்து நீங்கள் படிக்க வேண்டும், அரசாங்கத்துறையில் வேலை செய்ய வேண்டும், இல்லை ஒரு ஆசிரியராக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக மெட்ரிகுலேஷன் அல்லது ஐபிஜி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும். அதை முடித்த பிறகு வந்து மெட்ரிகுலேஷன் முடித்த பிறகு நீங்கள் டிகிரி கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடச்சிருந்துருச்சுன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் அரசாங்க கல்லூரியில் படிக்கலாம் தாராளமாக உங்களுடைய டிகிரியை. ஆனால் ஐபிஜியோ மெட்ரிகுலேஷன் பிறகு ஐபிடிஏ யூபியூ அப்ளிகேஷன் அனைத்துமே என்ன ஆயிற்று என்றால், அதற்கான விண்ணப்பங்கள் மார்ச் மாதத்திலே துவங்கப்பட்டு ஏப்ரலில் முடிவடைந்து விட்டது. ஏப்ரல் மாதத்தில் முடிவடைந்து விட்டது. ஆக இனி இப்பொழுது நீங்கள் வந்து அதற்கு விண்ணப்பிக்க முடியாது. உங்களுடைய முன்னோட்ட தேர்வு எஸ்பிஎம் ட்ரையல் ரிசல்ட்டை வச்சு தான் நீங்கள் அதை வந்து விண்ணப்பித்திருந்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்கவில்லை என்றால் கவலை வேண்டாம். அடுத்த நிலையில் நீங்கள் உங்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, நீங்கள் இன்னொரு வருடம் முழுமையாக காத்திருந்து மீண்டும் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்த வருடம். இல்லை என்றால், நீங்கள் நேரத்தை விரயமாக்க விரும்பவில்லை என்றால், கண்டிப்பாக அடுத்த நிலையில் உங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்புகள் நீங்கள் எஸ்டிபிஎம் பண்ணலாம். எஸ்டிபிஎம் என்று சொல்லும் பொழுது எஸ்டிபிஎம் ஒரு டிப்ளமா அளவான ஒரு தரமாக தான் நம்ம இப்போ அதை கருதுகிறோம். ஏன்னா இப்போ வந்து அது செமஸ்டர் பேசிஸில் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. மாணவர்கள் வந்து ஒன்றரை வருடம், ஒரு வருடம் 6 மாதங்கள் படிப்பாங்க. எஸ்டிபிஎம் என்று சொல்லும் பொழுது எஸ்டிபிஎம் ஒரு டிப்ளமா அளவான ஒரு தரமாக தான் நம்ம இப்போ அதை கருதுகிறோம். ஏன்னா இப்போ வந்து அது செமஸ்டர் பேசிஸில் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. மாணவர்கள் வந்து ஒன்றரை வருடம், ஒரு வருடம் 6 மாதங்கள் படிப்பாங்க. படித்து ஒவ்வொரு செமஸ்டருக்கு பிறகுமே அவங்க தேர்வு எழுதி முடிச்சிருவாங்க. எஸ்டிபிஎம் என்று சொல்லும் பொழுது நம்மளுக்கான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் பள்ளி சூழலில் தான் மீண்டும் படிப்பீங்க. இரண்டாவது, அதற்கான கட்டணங்கள் டிப்ளமா ஃபவுண்டேஷன் போல, நீங்கள் தனியார் கல்லூரியில் டிப்ளமா ஃபவுண்டேஷன் செய்தீங்கன்னா அதிகப்படியான செலவுகள், கட்டணங்கள் நீங்கள் செலுத்த வேண்டி வரும். எஸ்டிபிஎம் எந்த மாணவர்கள் வந்து பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறதோ, சிக்கலாக இருக்கிறதோ, எஸ்டிபிஎம் கண்டிப்பாக ஒரு சிறந்த தேர்வாக உங்களுக்கு அமையும். மூன்றாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஎம் என்று சொல்லும் பொழுது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேர்வு, உலகத்திலே மிக கடினமான தேர்வுகளில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. ஆக எஸ்டிபிஎம் எடுத்தா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த நிலையில் டிகிரி செய்யறதுக்கு, அரசாங்க கல்லூரியில் டிகிரி செய்ய வேண்டும் என்றாலும் சரி, ஒரு ஆசிரியராக ஆக வேண்டும் என்றாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு குறைந்தது 3.0 சிஜிபிஏ நீங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் ஆசிரியராக விருப்பம் கொண்டுள்ளீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ஆசிரியராக ஆக போகிறீங்க, எந்த பாடம் ஆசிரியராக ஆக போகிறீர்களோ அந்த பாடத்தை எஸ்டிபிஎம்மில் ஒரு தேர்வு பாடமாக கண்டிப்பாக எடுக்க வேண்டும். எஸ்டிபிஎம்மில் வந்து 5 பாடங்கள் தான் நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் அது இரண்டையுமே வந்து நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதுவே வந்து எஸ்டிபிஎம் முடித்த பிறகு நீங்கள் வந்து டிகிரி செய்யலாம். உங்களுடைய படிப்பை தொடர் வந்து டிகிரி நீங்கள் செய்யலாம். டிகிரி சரி, ஐபிஜியில் படித்து ஆசிரியராக ஆகின்ற மாணவர்களுக்கும் எஸ்டிபிஎம் முடித்த பிறகு ஆசிரியர் கல்லூரியில் டிகிரி முடிக்கின்ற மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தீர்கள் என்றால், ஐபிஜி சென்ற மாணவர்கள் வந்து 5 வருடமே டிப்ளமா டிகிரி இரண்டுமே வந்து ஐபிஜியில் முடித்து விடுவார்கள். பிறகு அவர்கள் எங்கே பணியமர்த்தப்படுவார்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடக்க பள்ளியில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களாக அவர் பணியமர்த்தப்படுவார்கள். டிப்ளமா டிகிரி இரண்டுமே வந்து அவங்க ஒரு சேர முடித்து விடுவார்கள். அதுவே நம்ம எஸ்டிபிஎம் முடித்து உப்சிலேயோ அல்லது வேறு ஆசிரியர் கல்லூரிகளோ நீங்கள் படிக்கின்ற மாணவர்கள்
படித்து முடித்த பிறகு இடைநிலை பள்ளியில் ஆசிரியராக பணியமர்த்தப்படுவீர்கள். அது மட்டும்தான் நம்மளுக்கு வித்தியாசம். ஆரம்ப பள்ளியா இடைநிலை பள்ளியானு நீங்கள் எங்கே படித்தாலுமே நீங்கள் படிக்கின்ற பாடத்திட்டம் என்னவென்று உங்களுக்கு போதிக்கப்படும். அது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆக நீங்கள் இந்த பள்ளியில் நீங்கள் ஆசிரியராக போறீங்க, எந்த பள்ளி ஆசிரியராக விருப்பம் என்பதை முடிவு செய்த பிறகு நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் தாராளமாக யோசிக்கலாம். ஐபிஜியா அல்லது எஸ்டிபிஎம்மா என்று இது வந்து ஆசிரியராக ஆக போகின்ற மாணவர்களுக்கான வழிகாட்டி. இதை அடுத்ததாக ஆசிரியர் வந்து கடைநிலை இருந்த இதற்கு முன்னாடி கூறியது அனைத்துமே ஆசிரியர் படிக்கின்ற மாணவர்கள் அதாவது அரசாங்க சார்ந்த துறையில் படிக்கின்ற மாணவர்கள் என்ன செய்யலாம் என்பதை நான் சொல்லியிருந்தேன். அடுத்த கட்டமாக கடைநிலை மாணவர்கள், கடைநிலை மாணவர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் வருத்தப்பட வேண்டாம். என்னை பொறுத்தவரை எந்த ஒரு மாணவருமே நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. படிப்பு கண்டிப்பாக உங்களை வெற்றி பாதைக்கு எடுத்துச் செல்லும். அதே சமயத்தில் உங்களுடைய கைத்தொழில், உங்களுடைய திறமை கூட உங்களை வெற்றி எடுத்து செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கொண்டுள்ளது. ஆக நீங்கள் எஸ்பிஎம் முடித்த பிறகு உங்களுக்கு தொடர்ந்து படிப்பதற்கு அதாவது ஏட்டுக்கல்வி படிப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் உங்களுக்கான திறமை என்ன என்பதை முதலில் அடையாளம் கற்றுக்கொள்ளுங்க. நம்ம இந்திய மாணவர்களுக்காகவே சிறப்பாக பல சென்டர்ல நம்ம சொல்லலாம், பல சின்ன சின்ன கல்லூரிகளில் காலேஜ் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம், அங்கெல்லாம் வந்து மாணவர்களுக்காக தனியாக 6 மாதம் தங்கி படிப்பது, 6 மாதத்தில் உங்களுக்கு விருப்பமான கைத்தொழில் எடுத்துக்காட்டு சமைத்தலோ பேக்கிங்கோ அல்லது மின்சாரம் சார்ந்த துறையோ ஏதாவது ஒன்று தச்சு துறையோ கார்பெண்டிங் சொல்லுவோம், இது அனைத்துமே வந்து சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் உணவு தங்குற வீடு அதோட எலாவன்ஸ் 1000 வெள்ளியிலிருந்து 1500 வெள்ளி வரைக்கும் கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறாங்க. ஆக அந்த மாதிரியான இடங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற இடங்கள் அப்படி உங்களுக்கு தெரியவில்லை என்றால் பரவாயில்லை, தாராளமாக எனக்கு வந்து நீங்கள் செய்தி அனுப்புங்க. என்னுடைய படவரி இன்ஸ்டாகிராமோ அல்லது முகநூல் ஃபேஸ்புக்கோ இல்லை அல்லது என்னுடைய டிக்டாக் கூட நீங்கள் எனக்கு செய்தி அனுப்பலாம். உங்களுடைய திறமை என்ன, அதை சார்ந்து நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்கின்ற காலேஜ் கம்யூனிட்டியோ அல்லது இந்த மாதிரியான சென்டர்கள், கைத்தொழில் உங்களை சொல்லித்தர சென்டர்களோ எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக ஆசிரியர் உங்களுக்கு தேடி பார்த்து சொல்கிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ தேடி சொல்கிறேன். அது சரி. அடுத்ததாக வந்து நம்மளுக்கு கடந்த வருடங்களில் கோவிட் இல்லாத போது மாணவர்கள் எஸ்பிஎம் முடித்த உடனே எடு ஃபேர் என்று ஒன்று நடக்கும். மாணவர்கள் அவர்களுடைய எஸ்பிஎம் சான்றிதழோடு சென்று அங்கே வந்திருக்கின்ற கல்லூரி அல்லது பல்கலைக்கழக பிரதிநிதிகளிடம் பேசி எந்த பல்கலைக்கழகத்திலோ கல்லூரியிலே அவங்களை எடுத்துக்கொள்வாங்க என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்திருப்பாங்க. இந்த கோவிட் காலத்தில் அது நடக்கவில்லை என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆக உங்களுக்காக ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா நற்செய்தி, அது இணையத்தில் நடத்தப்படுகிறது. எடு ஃபேர் என்ற ஒரு வெப்சைட்டில் வந்து அது நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் உங்களுடைய ஐசிஎம்களுடைய பெயர் அனைத்துமே பொருத்திய பிறகு உள்ளே சென்று பார்க்கலாம். எப்படி ஃபிசிக்கலாக அது நடத்தப்படுகிறதோ அதே மாதிரி இணையத்தில் உங்களுக்காக அறிவுரை சொல்வதற்கென்று ஒரு ஆள் அங்கே இருக்காங்க. அதோடு உங்களுக்கான கட்டணம், நீங்கள் படிக்கப் போகின்ற படிப்பிற்கான கட்டணம், பிறகு என்னெல்லாம் இருக்குது, பித்தி பித்தியெல்லாம் இருக்கா இல்லையா, உங்களுடைய தேர்வு முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி எந்த கல்லூரி உங்களை ஏற்றுக்கொள்ளும் அனைத்துமே வந்து நீங்கள் அங்கே சரிபார்த்து கொள்ளலாம். ஆக அதற்கான இணைப்பை பிறகு நான் என்னுடைய வீடியோக்கு கீழே இணைக்கிறேன், மறக்காமல் சென்று பாருங்கள். இது வந்து என்ன அடுத்து செய்வது என்று தெரியாமல் திக்கு தெரியாமல் இருக்கின்ற மாணவர்களுக்கு அதை தவிர வந்து பணப்பற்றாக்குறை இருக்கின்ற மாணவர்கள், ஆனால் படிக்கணும்னு ஆசை என்று நினைக்கிறவர்கள், ஸ்பான்சர்ஷிப்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா அதற்கான இணைப்புகள் என்னிடம் இருக்குது. அதை வந்து நான் என்னுடைய வீடியோக்கு கீழே உங்களுக்கு அனுப்புகிறேன். மறவாமல் அதை வந்து கிளிக் செய்து உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பொருத்தமான அந்த ஸ்பான்சர்ஷிப்பை அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது கிடைத்து அது உங்களோட படிப்பிற்கு உதவி செய்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இவ்வளவுதான் என்று வந்து ஆசிரியர் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தது. இதை சார்ந்து வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து நான் சொன்னேன் இன்ஸ்டாகிராமோ முகநூலோ அல்லது டிக்டாக்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். இந்திய மாணவர்கள் எவ்வளவுக்காவது இந்தியர்கள் அதிகமாக அரசாங்கத்துறையிலோ அல்லது வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.